எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நமக்கு பிடிச்சவங்களை நம்மக்கிட்ட இல்லாத நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கும்போது அவங்களோட ஃபோட்டோவை பார்த்தோ இல்லை அவங்களோட உருவத்தையோ இல்லை அவங்க பேசின விஷயங்கள் வார்த்தைகளையோ மனசில் நினச்சிட்டு அவங்க கூட பேசும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்தோ இல்லை அவங்களோட உருவத்தை மனசில் நினச்சிட்டோ பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட திரும்பவும் ஒரு காலோ இல்லை மெசேஜோ இல்லை நேரில் வந்து பார்க்கவோ வாய்ப்புகள் இருக்குது, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி பேசுறது, நான் வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் பேச முடியுது, அதுவும் நான் பேசுகிற விஷயங்கள் வந்து நெகட்டிவாக பேசிட்டா என்ன பண்ணுறது, அதை எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. இருந்தாலும் நிறைய பேருக்கு டெலிபதியில் நான் எப்படி பேசணும், நான் ஒரு ஃபோட்டோ பார்த்து சொல்கிறீங்கள அதில் எப்படி பேசணும், நான் எப்படி மற்றவங்கக்கிட்ட மனசார பேசினா அவங்க எப்படி நம்மக்கிட்ட வருவாங்க, நான் எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா அது லேமினேஷன் பண்ணியிருக்கணுமா இல்லை என்னோடய மொபைலில் இருக்கணுமா இல்லை தனியாக ஒரு ஹார்ட் காப்பியாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் அவங்களோட உருவத்தை பார்க்கணும் அவ்வளோதான். அதாவது ஒரு ஃபோட்டோ அவங்களோட உருவத்தை பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள எப்போயாவது மீட் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட உருவம் உங்களோட மனசில் இருந்தால் மட்டும் போதும். இல்லை எனக்கு வந்துட்டு ரெண்டு இதுவுமே இல்லை ஆனால் அவங்களோட நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது இல்லை அவங்களோட பேர் இருக்குது, அந்த பேரையோ இல்லை ஃபோன் நம்பரையோ பார்க்கும்போது எனக்கு அவங்களோட ஞாபகம் வருது, அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவே போதும். ஸோ வந்து நமக்கு இங்கே எல்லாமே வந்து ஃபீலிங்கில் தான், அதாவது நல்ல ஒரு உணர்வு தான் இங்கே வந்துட்டு அடிப்படையாக இருக்குது அப்படிங்கும் போது அது வந்துட்டு ஃபோட்டோவா இல்லை நம்பரா இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது வந்து பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு, நல்ல உணர்வுகளை சந்தோஷமான உணர்வுகளை தரணும். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னா, அதாவது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக லவ்வர்ஸ்க்கு ஒன்று சேர்த்துறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா பையன் இல்லை உறவுமுறை அப்பா பையன் மகள் எந்த ஒரு உறவுமுறையாக இருந்தாலும் சரி, லவ்வராக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளாக பிரிஞ்சு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க திரும்பவும் நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கக்கிட்டருந்து நான் எதிர்பார்த்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி நீங்கள் நினச்சா கூட இது நடக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான், லவ்வுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இங்கே எல்லாமே வந்துட்டு உறவு முறை அப்படின்னு பேசும்போது எல்லாமே இதில் அடங்கும். இப்போது எப்படி பேசலாம், அதாவது நீங்கள் பாசிட்டிவாக உணர்வுபூர்வமாக ரொம்ப ஆசையாக அன்பாக பேசணும். அதாவது நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்கூட பேச எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நல்லா என்கிட்ட பழகின, ரொம்ப நல்லா பேசின, நீ பேசும்போது உங்க கூட பழகும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, அந்த மாதிரி நினைவுகள் வந்துட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, எனக்கு திரும்பவும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு நீ ஒரு மெசேஜ் கால் பண்ணு, நீ வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள், அதாவது நீங்கள் பழகிருக்கலாம் முன்னாடி இல்லை இப்போதைக்கு, இப்போ வந்து அவங்க உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், அப்படிங்கும்போது அவங்க கூட பழகின நாட்கள் இல்லை அவங்க கூட பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி பேசி சிரிச்சிருப்பீங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகளை நினச்சிட்டு எனக்கு இப்போவும் அந்த மாதிரி எனக்கு வேணும், அது உங்ககிட்ட இருந்தால் பரவாயில்ல, என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தேன், எனக்கு அது திரும்பவும் வேணும் அப்படின்னு சொன்னால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அவர்கிட்ட இருந்து சாதாரணமாக சாப்பிட்டியா தூங்கிக்கிட்டு இருக்கியா நீ என்ன பண்ணுற எங்கே இருக்க அப்படின்னு கேட்காம நீ அன்றைக்கி என்கிட்ட பேசிகிட்டு இருந்த இந்த மாதிரியான விஷயத்தை பேசினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, திரும்பவும் அவங்ககிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கால் பண்ணு மெசேஜ் பண்ணு என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம். அன்னைக்கு நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், நம்மளோட லைஃப் வந்து அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அந்த மாதிரி நிகழ்வுகளை திரும்பவும் நான் எதிர்பார்க்குறேன், நீ என்கிட்ட பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப நன்றி, நீ என்னை அன்பாக பார்த்துக்கிற, உங்ககிட்ட பேசும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி நிகழ்வுகளை எனக்கு திரும்பவும் கொடு, எனக்கிட்ட உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசையாக இருக்குது,
நீ என் கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டினியூவாக இந்த மாதிரி பேசினா திங்க் பண்ணாவே போதும், உங்களுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக காலோ மெசேஜோ இல்லை நேர்லேயே வந்து கூட பேசுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு லவ்வர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த பேசின விதம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதாவது லவ்வர்ஸ்க்காக நான் சொல்லியிருந்தேன். இதை வந்துட்டு ஒரு அம்மா பையன் இல்லை அப்பா பொண்ணு இந்த மாதிரி உறவுகளுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதை கணவன் மனைவி வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் பேசாமல் இருந்த, அதாவது ரொம்ப நாள் சின்ன வயசில் பழகின அந்த ஃப்ரெண்டு இப்போ வந்து நம்ம கூட இல்லை, 10 வருஷம், 14 வருஷம், 13 வருஷம் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில பேர் வந்துட்டு பிரிஞ்சு ஒன்று சேர திரும்பவும் மீட் பண்ணி அவங்கள சந்தோஷமான தருணங்களை பேசி சந்தோஷப்பட பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான உறவு முறைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அப்புறம் இன்னொன்று, அதாவது இது வந்து நான் எப்போவுமே பண்ணலாமா இல்லை அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்கா அப்படின்னு, நீங்கள் பர்டிகுலர் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவும் சொல்கிறது தான் மார்னிங் அண்டு ஈவினிங் நைட்டு. இதை தவிர என்னால் அதாவது என்னால் இந்த மாதிரி டைம் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னீங்க அப்படின்னா நீங்கள் பகல்லையும் இதை பண்ணலாம். ஆனால் இதனோட அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் அதை யோசிக்கும் போது உங்கள் மனசில் அந்த சந்தோஷம் இருக்கணும். நீங்கள் நாள் முழுக்க பண்ணுறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை உணர்வுபூர்வமாக அன்பாக ஆசையாக மகிழ்ச்சி பொங்க மனசில் மகிழ்ச்சியோடு அதை 2 தடவை பண்ணிங்கனாவே போதும், அவங்கக்கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்புறம் நான் வந்து இன்னொருத்தங்க கேட்பாங்க, நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் ரீச் ஆனிச்சா எனக்கு தெரியல அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிவிட்டு விட்டுருங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த விஷயங்களை, அந்த வழிகளை பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்கள் எதுக்கும் வழியை போட்டு தர வேணாம் பிரபஞ்சத்துக்கு, ஓகேவா? கடவுள் அதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் நான் இப்போ அனுப்பின மெசேஜோ நான் அனுப்பின சொன்ன விஷயங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்ன, அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும், பேசணும், பழகணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. அதை மட்டும் விட்டுருங்க, அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படிங்கிறத கடவுளோ பிரபஞ்சமாக பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பவும் உங்களை விட்டு போகாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு பிரபஞ்சம் நான் உங்களுக்கு வேலை செய்யும், ஆனால் அதை தக்க வச்சுக்கிறது உங்களோட திறமை, ஓகேவா? இப்போது இந்த அதாவது எப்படி ஒரு ஃபோட்டோ பார்த்தோ எப்படி பேசணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரி எதுவாக இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருக்கட்டும் இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும், அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராக மோட்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க.